அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அரசு பள்ளிகள் கல்லூரிகளில் 10,371 காலி பணியிடங்களை நிரப்புவது குறித்த ஆண்டு அட்டவணை வெளியிடப்பட்டிருக்கிறது. இடைநிலை ஆசிரியர் பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களுக்கான அறிவிப்பாணை செப்டம்பரில் வெளியிடப்படும் என்றும் டிசம்பரில் தேர்வு நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. திருத்தி அமைக்கப்பட்ட ஆண்டு திட்ட அட்டவணையை ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிட்டிருக்கிறது. நடப்பாண்டில் ஒட்டுமொத்தமாக 10,371 ஆசிரியர்களை தேர்வு செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக கூறுகிறார் எமது செய்தியாளர் பாண்டியராஜன். வணக்கம் பாண்டியராஜன், உங்களிடமிருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்க. வணக்கம் ரஞ்சித். திருத்தி அமைக்கப்பட்ட ஆண்டு திட்ட அட்டவணையை ஆசிரியர் தேர்வு வாரியமானது வைத்திருக்கிறது. நடப்பாண்டில் 10,371 ஆசிரியர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் எனவும் அந்த அட்டவணையினாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆசிரியர் தேர்வு வாரியம் ஏற்கனவே நடப்பாண்டுக்கான தேர்வு அட்டவணையை வெளியிட்டிருக்கிற நிலையில் தற்போது திருத்தப்பட்ட புதிய அட்டவணையை மீண்டும் வெளியிட்டிருக்கிறது. அதன்படி இடைநிலை பட்டதாரி முதுநிலை ஆசிரியர்கள் உட்பட மொத்தமாக 10,371 ஆசிரியர்கள் தேர்வு முறையில் தேர்வு செய்யப்படுவார்கள் எனவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தற்போது இந்த டிஆர்பி எக்ஸாம் மூலமாக அந்த ரிசல்ட் வந்திருக்கிறது. அதிலிருந்து 2,407 ஆசிரியர்கள் அந்த ரிசல்ட் வந்த பிறகு தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. டெட் எக்ஸாம் அதற்கான தேதிகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் அதுதான் சீக்ரெட் லெக்சர்ஸ் 155 ஆசிரியர்கள் என பிடி அஸ்டன்ட் 1874 ஆசிரியர்கள் மொத்தமாக 10,371 ஆசிரியர்கள் இந்த கல்வியாண்டிலேயே தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். தேர்வு தேதிகளும் அறிவிக்கப்படும். தேர்வு தேதிகள் அறிவிக்கப்பட்ட பின்னர் அவர்களுக்கான தேர்வுகள் நடத்தப்பட்டு தேர்வு செய்யப்படுவார்கள் எனவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ரஞ்சித், நன்றி பாண்டியராஜன் உங்கள் தகவல்களுக்கு.